ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் திட்டங்களும் அறிவித்திருக்காங்க. பேங்க் சம்மந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான தகவலும், ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் விஷயமும் ஒரு சில முக்கியமான தகவலும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா காசோலை பரிவர்த்தனை குறைக்க திட்டமிட்டிருக்காங்க, அதாவது செக் டிரான்சாக்ஷன் குறைக்க திட்டமிட்டிருக்காங்க. இதுக்காக புதிய மென்பொருளை ஜனவரி முதல் நடைமுறைப்படுத்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. செக் டிரான்சாக்ஷன் குறைத்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அதிகரிக்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பல்வேறு நடவடிக்கை எடுத்து வராங்க. இதற்காக 50,000 ரூபாய்க்கு மேல பணம் எடுக்க காசோலை நீங்க கொடுத்தீங்கன்னா அது விஷயமா முன்கூட்டியே வங்கிக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நடைமுறை செயல்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்த நடைமுறையை வந்து வரும் ஜனவரி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று கூறப்பட்டிருக்கு. ஜனவரி 1, 2021 முதல் காசோலை செலுத்துவதற்கு பாசிட்டிவ் பே சிஸ்டம் கொண்டு வர போறாங்களாம். இந்த பாசிட்டிவ் பே சிஸ்டத்தின் கீழே குறைஞ்சபட்ச விவரங்கள்லாம் செக் யார் பிரசன்ட் பண்றாங்களோ அவங்க கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது செக்கோட டேட்டு, பயனாளியின் பெயர், அப்புறம் பணம் செலுத்துபவர் விவரம், ஸோ இது போன்ற விஷயம்லாம் வந்து எஸ்எம்எஸ் மூலமாகவோ இல்லை மொபைல் மூலமாகவோ இல்லை இணைய சேவை மூலமாகவோ இல்லை ஏடிஎம் மூலமாகவோ முன்னாடி தெரிவிக்க வேண்டும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து செக்கை பிரசன்ட் பண்ண முடியும். அதுதான் நடைமுறைப்படுத்த இருக்காங்க. இப்போ தற்போது வந்து பேங்க்ல வந்து காசோலை பரிவர்த்தனைகள்லாம் மேற்கொள்ளப்படுவதில்லை, அதற்காக உள்ள பரிவர்த்தனை மையங்களில் மட்டுமே நடைபெற்று வருது. இதற்காக காசோலை பரிவர்த்தனைக்கு புதிய மென்பொருள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதன்படி காசோலை பரிவர்த்தனை செயல்படுத்துவதற்கு முன்னாடி 2 முறை சரிபார்க்க முடியும் என்று கூறப்பட்டிருக்கு. இதனால காசோலை வாயிலா மோசடி நடைபெறுவதை தடுக்க முடியும் சொல்லியிருக்காங்க. 50,000 மேல யாரெல்லாம் செக் பிரசன்ட் பண்றீங்களோ இந்த விதி பொருந்தும் சொல்லியிருக்காங்க. அதாவது 2 முறை வந்து செக்ல இருக்க தகவல் சரிபார்க்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஒன்னு வந்து நீங்க தகவல் கொடுக்க வேண்டியிருக்கும், அதுக்காக புதிய மென்பொருள் உருவாக்க போறாங்க. இன்னொன்னு வந்து பேங்க் தரப்புல சரிபார்ப்பாங்க. நீங்க கொடுக்கற தகவலும் பேங்க் தரப்புல இருக்க தகவலும் கரெக்டா இருந்துச்சுன்னா, மேட்ச் ஆச்சுன்னா அந்த செக் பாஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா செக் கேன்சல் ஆயிரும்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தரப்புல சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜனவரி 1, 2021 முதல் அமலுக்கு கொண்டு வர முடிவு செய்திருக்காங்க. இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புலாம் விரைவில் வெளியாகும் என்று வங்கி வட்டாரங்கள் தெரிவித்திருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பயோமெட்ரிக் கட்டாயம் இல்லை சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டம் வந்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று தொடங்கி வைத்திருக்காரு. இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ரேஷன் பொருட்களுக்கு பயோமெட்ரிக் கருவியில குடும்ப அட்டைதாரர்கள் பதிவு பண்ண மட்டும்தான் பொருட்கள் வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இந்நிலையை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளி மாநிலத்திலிருந்து வருவோருக்கு மட்டுமே பயோமெட்ரிக் அடிப்படையில் பொருட்கள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் உள்ளவருக்கு வந்து ஏற்கனவே இருக்கும் நடைமுறையிலே பொருட்கள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க, பயோமெட்ரிக் கட்டாயமிலே சொல்லியிருக்காங்க. வெளி மாநிலத்தில் வந்து தமிழ்நாட்டில் ரேஷன் பொருட்கள் வாங்கினாங்கன்னா அரிசி கிலோவுக்கு 3 ரூபாயும் கோதுமை கிலோவுக்கு 2 ரூபாய் வீதம் விநியோகம் செய்ய முடிவு செய்திருக்காங்க. இந்த விலை நிர்ணயம் வந்து வெளி மாநிலங்கள் இருந்து இங்க வந்து பொருட்களை பெறுவோருக்கு மட்டுமே பொருந்தும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரேஷன் கடையில பாமாயில வந்து தேவைக்கேற்ப வழங்க கூடுதலா ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்காங்க. மாச கடைசியில பாமாயில் கேட்கும் அட்டைதாரர்களுக்கு பாமாயில் இல்லை என்று கூறி வருவதாக புகார்கள் இருந்திருக்கு. வெளி சந்தையில வாங்கும் பாமாயில் விலைக்கும் ரேஷன்ல கொடுக்கும் பாமாயில் விலைக்கும் மிகப்பெரிய விலை வித்தியாசம் இருக்கு. அதாவது லிட்டருக்கு வந்து 25 ரூபாய் என்ற விலையில வித்தியாசம் இருக்கு. இதனால் பாமாயிலுக்கு பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தகுதியுள்ள ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் பாமாயில் கிடைக்க வழிவகை செய்திருக்காங்க. அனைவருக்கும் பாமாயில் வழங்கும் வகையில அதன் தேவையின் அளவை வந்து 100% உயர்த்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனுமதி அளித்திருக்காங்க. இதுக்கப்புறம் ரேஷன் கடையில் பாமாயில் தட்டுப்பாடு ஏற்படாது என்று தமிழ்நாடு கவர்மெண்ட் தெரிவித்திருக்காங்க. நம்ம தமிழகத்தில் குற்ற சம்பவங்களை தடுக்க ரவுடிகளை ஒடுக்க புதிய சட்டம் கொண்டு வரப்பட உள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்திருக்காங்க. நம்ம தமிழகத்தில் நடைபெறும் குற்ற சம்பவங்களை தடுக்கவும் ரவுடிகளை ஒழிக்கவும் புதிய சட்ட வரைவு மசோதா உருவாக்கப்பட்டு தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்காங்க. அந்த புதிய சட்ட வரைவு மசோதா வந்து சட்டப்பேரவையில் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று தமிழ்நாடு கவர்மெண்ட் தெரிவித்திருக்காங்க. அடுத்த தகவல் வந்து, முகக்கவசம் முறையை அணியாமல் இருந்தாலும் அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது வாய் மூக்கு ஆகிய பகுதியிலேயே வந்து முழுமையா மூடும் வகையில முகக்கவசம் அணிய வேண்டும் சொல்லியிருக்காங்க. மாஸ்க் வந்து தாடை பகுதியிலும் அல்லது மூக்கிற்கு கீழே அணியக்கூடாது சொல்லியிருக்காங்க. மாஸ்க் சரியா அணியாதவர்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என்று தமிழ்நாடு கவர்மெண்ட் தெரிவித்திருக்காங்க. முகக்கவசம் அணியாதவர்களுக்கும் சரியா அணியாதவர்களுக்கும் வந்து அபராதம் பாத்தீங்கன்னா 200 ரூபாய், பொது இடங்களில் எச்சில் துப்பினா வந்து 500 ரூபாய்,
தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்காம இருந்தா 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறுவதாக இருந்த கிராம சபை கூட்டங்கள் ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்திருக்காங்க. கிராம ஊராட்சிகளை பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, காந்தி ஜெயந்தி, லேபர்ஸ் டே இந்த நாட்கள்ல ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா கிராம சபை கூட்டம் நடைபெறுவது வழக்கங்க. இதுல வந்து ஊராட்சியின் வரவு செலவுகள், திட்ட பணிகள், பயனாளிகள் தேர்வு செய்து ஒப்புதல் பெறப்படும். இந்த கொரோனா அச்சுறுத்தல் காரணமா இன்று நடைபெறுவதாக இருந்த கிராம சபை கூட்டம் வந்து ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்திருக்காங்க. இதையடுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. 10th 11th 12th மாணவர்களுக்கு முதற்கட்டமா பள்ளிகள் திறக்கலான்ட்டு பேரண்ட்ஸுங்க எல்லாம் கருத்து தெரிவித்திருக்காங்களாம். இந்த கொரோனா பரவல் காரணமா அமல்படுத்தப்பட்ட ஊரடங்குல கிட்டத்தட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா 80% தளர்வுகள் அறிவிச்சிட்டாங்க. இருந்தாலும் வந்து இந்த ஊரடங்கு வந்து இந்த மாசம் வரை நீடிக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த ஊரடங்குல பள்ளி, கல்லூரிகள் அப்புறம் தியேட்டர்ஸ் திறக்க அனுமதி கொடுக்கல. இந்நிலையில் அக்டோபர் 1st முதல் 10th 11th 12th மாணவருக்கு மட்டும் டவுட்ஸ் கிளாரிபிகேஷனுக்காக பள்ளிக்கு வரலாம் சொல்லியிருந்தாங்க. அதற்கான அரசாணையை பிறப்பித்தாங்க. திடீரென்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அந்த அரசாணை நிறுத்தி வைக்கப்படுவதாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட 6 மாசமா பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் மற்றும் தொலைக்காட்சி வாயிலாக கற்பித்தல் பணிகள் நடைபெற்று வருது. இந்த ஆன்லைன் மூலமா தொடர்ந்து கற்பித்தல் பணிகள் நடைபெற்றாலும் முழுமையா அதுல கவனம் செலுத்த இயலவில்லை என்று பேரண்ட்ஸ் தரப்புலயும் ஸ்டூடெண்ட்ஸ் தரப்புலயும் கருத்து தெரிவித்திருக்காங்க. அதனால் பொதுத்தேர்வு எழுதவுள்ள 10th 11th 12th மாணவர்களுக்கு பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று பேரண்ட்ஸுங்க வந்து கருத்து தெரிவித்திருக்காங்களாம். இதே விஷயமா பேரண்ட்ஸுங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உரிய பாதுகாப்பு விதிமுறைகளுடன் பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்காங்க. மேலும் அரசு பள்ளி திறந்தாலும் செல்வதற்கு தயாரா இருப்பதாகவும் கூறியிருக்காங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அக்டோபர் 15th அப்புறம் பள்ளிக்கு திறக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதே சமயம் வந்து கொரோனா பயம் காரணமா பள்ளிக்கு வராத மாணவர்கள்லாம் ஆன்லைன்ல பாடம் நடத்தலாம் சொல்லியிருக்காங்க. இது விஷயமா பள்ளி கல்வித்துறை வந்து ஆலோசனை மேற்கொண்டு வராங்க. அக்டோபர் 15th பிறகு பள்ளிகள் திறக்கலாமா வேண்டாமட்டு, அதாவது 10th 11th 12th மாணவர்களுக்காக பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை வந்து அக்டோபர் 15th பிறகு செயல்படுத்தலாமா வேண்டாமட்டு ஆலோசனை மேற்கொண்டு வராங்க. கூடிய விரைவில் இதுக்கான அறிவிப்பு வெளியிட்டுருவாங்க. அக்டோபர் 15th பிறகு பொதுத்தேர்வு எழுத உள்ள 10th 11th 12th மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்க அதிக வாய்ப்பு உள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருக்காங்க. ஸ்கூல்ஸ் ரீஓபன் பண்ணதுக்கு முன்னாடி பொதுத்தேர்வுக்கான அட்டவணையும் சிலபஸும் வெளியிட திட்டமிட்டு இருக்காங்க. சோ அதுக்கான அறிவிப்பு பாத்தீங்கன்னா அக்டோபர் 15th வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன ஸ்டெப் எடுக்க போறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அமைச்சர் செங்கோட்டையன் பாத்தீங்கன்னா நேற்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. அரசு பள்ளிகள்ல மாணவ சேர்க்கைக்கான காலம் வந்து நீடிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்காரு. தமிழக நூலகத்துல காலியாக உள்ள பணியிடங்கள்லாம் விரைவில் நிரப்பப்படும் சொல்லியிருக்காரு. இந்த பதிவு நான் ஷேர் பண்ண அனைத்து தகவலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பதிவு பண்ண நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.